வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, 90s kids 80s kids பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஒரு அருமையான ஜவ்வு மிட்டாய் தான் வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம். வீடியோ பாருங்க. சர்க்கரையை கொட்டிக்கலாம். சர்க்கரை பாவு செய்கிறதுக்கு நல்லா தொழி விட்டுக்கினே இருக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு 6 எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம இதில் வந்து பாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம். கலருக்காக கேசரி பவுடர் வந்து கலந்துக்க போகிறோம். நண்பர்களே, பாவு கூடிச்சான வந்து பார்த்துடலாம். தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாவு வந்து நல்லா கூடிடுச்சு. இறக்கி வைக்க போகிறேன் இப்போ தண்ணியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரையில் இது பாருங்கள், கையில் வந்து அப்படியே கட்டியாக நிற்கிது பாருங்கள், ஜல்லு மாதிரி. நண்பர்களே, பாவு வந்து கூடிடுச்சு, நம்ம வந்து இப்போ இறக்கி வைக்க போகிறோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம தடவி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜவ்வு மிட்டாய் வந்து இந்த தட்டில் வந்து ஒட்டாத இருக்கிறதுக்காக. இந்த பாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடாகிறதுக்கு நல்லா தொழி விட்டுக்கினே இருக்கணும், அப்போ தான் அது கட்டியாகும். இந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாலாம் இந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த சிக்கு முடிக்கு வந்து இந்த வித்துன்னு வருவாங்க. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு முடி கொடுத்து இந்த ஜவ்வு மிட்டாய் வந்து வாங்கி சாப்பிடுவோம். பாருங்கள், ஜவ்வு மிட்டாய் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகினு இருக்குது. பாவு வந்து நமக்கு நல்லா கூடிக்கின்னு இருக்குது பாருங்கள். பாருங்க எங்கே எப்படி இருக்கு பாருங்க, எங்கள் ஜவ்வு மிட்டாய் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு போங்க. நல்லா தான் பாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வந்து மிட்டாய் வந்து நல்லா கட்டியாக போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்க. நண்பர்களே, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்திருக்காரு. அவர் கூட நம்ம இந்த ஜவ்வு மிட்டாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு சொல்ல போகிறாரு. என்ன சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுண்ணா எப்படின்னா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குப்பா. நண்பர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ஜவ்வு மிட்டாய் வந்து ரெடி ஆகிருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா 90s 80s kids பார்த்தீங்கன்னா இது விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசில் ரொம்ப விருப்பப்பட்டு நான் வாங்கி சாப்பிடுவேன். பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களாம் அந்த ஜவ்வு மிட்டாய் சின்ன வயசில் சாப்பிட்டுக்கிறியா? ஆ, சூப்பராக இருக்குது.
then எப்படி இருக்குது வேற தான் இருக்குது அது பண்ணா நண்பர்களே தேனா அப்படியே நம்ம நாக்கில் கறியுது இந்த டேஸ்ட் சத்தியமா தெரியாது நீ ஓடி விடாது குஞ்சு விடாது தெரியாது சத்தியமா தெரியாது நான் இது இந்த கட்சி இல்லை வேற லெவல் இருக்கு நமக்கு இந்த ஜவ் முட்டாயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி